திண்டுக்கல்லில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் நலப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விருங்குடி நிகரார் செய்தியாளர் வீரமணிகண்டன். வீரமணிகண்டன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க? கார்த்திகா, கண்டிப்பாக கடந்த 33 ஆண்டுகளாக மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றி வராங்க. இவங்களுக்கு வந்து 2021 தேர்தல் அறிக்கையில திமுக அரசு சொன்ன மக்கள் நல பணியாளருக்கு காலம்பறை ஊதியம் வழங்கவில்லை என்று கூறியும், அதே போல 1/7/2021 பணி நியமனத்துல பிறகு இறந்த பணியாளர் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவில்லை, வெறும் 7000 ரூபாய் சம்பளத்திற்கு தொடர்ந்து வந்து பணியாற்றி வருவார்கள், இவர்களுக்கு காலமுறைய ஊதியம் வழங்க வேண்டும், பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், அதே போல மற்ற அரசு ஊழியர்கள் போல இவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு, குடும்ப ஓய்வூதியம் இதெல்லாம் வேண்டும் என்று மக்கள் நல பணியாளர் தமிழகத்திலிருந்து ஒரு 1000க்கு மேற்பட்டோர் திண்டுக்கல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வந்து பேரணியா வந்தாங்க. திண்டுக்கல் காமராஜர் ஆலயத்தை வரும்போது தர்ணா போராட்டத்தில் இருப்பாங்க. அப்போது ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் வந்து அவர்கள் கலையாதனால தற்போது திண்டுக்கல் டிஎஸ்பி நம்ம கோகுலசன் தலைமையில பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச நிலையில போலீசார் வந்து குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்த வாகனத்தையும் தடுத்து நிறுத்தி பெண்கள் உட்பட ஒரு 1000 பேர் வந்து இப்ப வந்து போராட்டத்தில் இருப்பார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜீவா என்பவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜீவா என்பவர் போராட்டத்தில் ஈடுபட கைது செய்தால் நான் தற்கொலை முயற்சி ஏற்படுவேன் என்று போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டு மாடி மணியிலிருந்து தற்கொலை முயற்சி ஏற்பட்டால் அவர்களை போலீசாரும் மக்கள் நல பணியாளர்களும் காப்பாற்றிருக்காங்க. பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் நல பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரமணிகண்டன்.